கிறிஸ்து ரொம்பக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு நாள் ஒரு பாட்டியம்மா என்னுடைய பங்கு ஆலயத்திற்கு திருப்பணி முடிந்த பிறகு வந்து சந்தித்தார்கள் அதற்குரிய ஒரு எழுபது வயதும் இருக்கும் அந்த அம்மாவுக்கு நம்முடைய கிறிஸ்துவரல்ல திருமுழுக்க அல்ல ஆனால் அவர்கள் வந்து நின்ற விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தோடு அல்லது அழுகையோடும் வந்து நின்றார்கள் அப்பொழுது அவரிடத்துல கேட்டேன் என்ன என்ன வேணும் அப்பொழுது அவர்கள் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தாங்க நேற்றிரவு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே சொல்லணும் சாமின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவள் வந்து தினம் கூலிக்கு போக ஒரு கம்பெனியில் தினம் கூலிக்கு போகிற ஒரு அம்மா போயிட்டு வருகிற வழியிலே அங்கே ஆலயத்துலேயே முன்புடம் இருக்கிற மாதா கெபி சின்ன கெபியில் எப்பொழுதும் ஜெபிச்சுட்டு போவாங்க மாதா பக்தி அஞ்சாவும் உண்டு அவ்வளோதான் அவள் ஒரு நாளும் படுக்கும் பொழுது மாதா கிட்டே ஜபிச்சுட்டு படுப்பாங்க அவரிடும் அவருடைய மகன் ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் இளைஞன் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க வீட்டில் ஒரு நாள் அப்படியே நேற்றிரவு அந்த நாங்கள் அவங்க என்னை சந்திக்கிற அது முந்தின இரவு தூங்கி கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் தட்டி எழுப்புகிறார்கள் எழுந்துரு சீக்கிரம் உன் மகன் என்ன பண்ணுறாங்க போய் பாரு என்று சொல்லி தட்டி எழுப்புகிறாங்க இவங்க வந்து சின்ன வீடு தான் முன்னாடி அந்த ஹாலில் படுத்துக்கிறாங்க பையன் ரூமில் படுத்துருக்குறாங்க எனவே ஏதோ ஒரு அம்மா வந்து தட்டி எழுப்புகிறார்கள் போய் உடைய பையன் என்ன பண்ணுறான்னு போய் பாரு ஒரு துடித்து பிடித்து எழுகிறார்கள் ஒரு அம்மா வந்து வாசலில் வந்து அப்படியே வெளியே போகிறத பார்க்குறாங்க அந்த பக்கத்தில் ரூமில் ஓடி போய் பார்க்குற பொழுது அந்த பையன் கயிறு மாட்டி இறக்குறைய தூக்கு மாட்டுவதற்காக தன் தலையை அந்த கயிறுக்குள் விடுவ விடுகிற அந்த ஒரு நேரம் இங்கே போய் நிற்கிறாங்க பதறி அடித்து அது பிறகு அழுது புரண்டு அந்த பையனை வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் தெரியும் அப்புறம் சூழ்நிலை என்ன நடந்திருக்கோம் தாய் மகன் ரெண்டு ஏன்னா தான் நேசித்த அந்த பெண் அவன் திருமணம் செஞ்சுக்க மாட்டான்னு சொன்னதுனால காதல் தோல்வி இருக்குது என்னைவே தூக்குமாட்டி கொள்வதற்காக சென்றிருக்கிறார் அவர் அந்த தாய் மொழி அடுத்த நாள் என்னை சந்திக்கிற பொழுது சொல்லுகிறார் நிச்சயமாக மாதா தான் வந்தாங்க வேறு யாரும் கிடையாது மாதா தான் வந்து என்னை தட்டி எழுப்பி போய் உன் மகன் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் அவர்களை என் வீட்டை விட்டு வெளியே போவதைன்னு பார்த்தேன் ஆனால் நிச்சயமாக மாதா மாதா வந்தாங்க என்று சொல்லி எழுது கண்ணீரோடு அந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார் அன்பாந்தவர்களே கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் அவருக்கு ஏற்புடைய மக்கள் எங்கே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உடனடியாக வந்து தக்க நேரத்தில் உதவி செய்கிறவர் ஆண்டவர் அவருக்கு வந்து ஆள் பார்த்தெல்லாம் செயல்பட தெரியாது எனவே தான் நாம் வாசிக்கிறோம் மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தழ செய்கிறார் நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார் எல்லாருக்குமான கடவுள் அவர் யாரையும் வஞ்சனையோடு பார்க்க முடியாது பார்க்க தெரியாது அவருக்கு யாரையும் தனித்தலாம் பார்க்க தெரியாது ஆகவே அப்படி ஒரு தாராள கடவுள் நம்முடைய கடவுள் மிகுந்த தாராளத்தோடு அதாவது கெட்டவர்களுக்கு கூட நேர்மையற்றவர்களுக்கு கூட தன்னுடைய ஆசீர்வாதங்களை பொழிகிறவர் ஆனால் என்ன சொன்ன தொடக்கத்தில் சொன்னது போல் என் பாத்திரம் எவ்வளவோ அவ்வளோதான் என் ஆசுவாதம் ஆண்டவர் இந்த ஊர் முழுசும் மழையை பொழிவார் ஆனால் என் பாத்திரம் சின்னதாக இருந்தால் அவ்வளோதான் தண்ணி கிடைக்கும் நேர்மையுள்ளவனாக இருக்கிற பொழுது என் பாத்திரம் பெரிதாக இருக்கும் என் ஆசுவாதம் பெரிதாக இருக்கும் நேர்மையற்றவனாக இருக்கிற பொழுது என் பாத்திரம் சிறிதாக இருக்கும் ஊரெல்லாம் எவ்வளோ மழை கொட்டினாலும் எவ்வளோ ஆசுவாதம் பொழிந்தாலும் என் வீட்டுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் ஆகவே அவர் உள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் தன்னுடைய ஆசிர்வாதங்களில் பொழிகிற கடவுளாக இருக்கிறார் எபேசியருக்கு எழுத திருமுகம் ஆறாவது பிரிவு ஒன்பதாவது வசனம் நம்ம அதிலேயும் வாசிக்கிறோம் மீண்டுமாக ஆடவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது எபேசியர் ஆறு ஒம்பது என் தலைவர்களே அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் நூலைகள் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அன்பார்ந்தவர்களே ஆவியார் வந்து அப்போ திருத்தூதர்களை ஆட்கொண்ட பிறகு திருத்தூதர்கள் கற்றுக்கொண்ட மிக மிக முக்கியமான உன்னதமான ஒரு பாடம் அப்படி என்னன்னு சொன்னால் கடவுள் ஆர்ப்பார்த்து செயல்படாதவர் என்பது தான் எனவே தான் புறவினத்து திருச்சபை என்று வளர்ந்தது மற்ற புறவினத்து மக்களுக்கெல்லாம் தூயாவி இறங்கி வந்ததை பார்த்த பிறகு தான் பேர அறுதிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் பார்த்தெல்லாம் செயல்படுவதில்லை ஏற்புடைய மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை ஆஸ்வதிக்கிறார் எனவே தான் திருச்சபை அந்த யூத மக்களை கடந்து புறவின திருச்சபையாக பல்வேறுபட்ட இடங்களில் பரவி இன்று நாம் கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் விசுவசிக்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டவரை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தூய ஆவியார் கொடுத்த மாபெரும் ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்ன என்று சொன்னால் கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்கின்ற ஒரு வாக்குறுதி ஒரு ஒரு வெளிப்பாடு அதுதான் திருச்சபையை உந்தித்தள்ளியது ஆகவே இன்றும் நாம் அப்படிப்பட்ட அந்த கடவுளை சந்திக்க தான் அழைக்கப்படுகிறோம் எனவே கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலையும் நம்ம ஆசைக்கிறோம் எனவே அதனால் ஒரு ஆண் கடவுள் ஆள்பார்த்து செயல்படாதவர்கள் இருக்கிறதுனால என்ன என்று சொன்னால் பலத்திலும் மூன்று இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் எனவே எல்லாருமே வந்து ஆண்டருடைய அன்புக்கும் அவருடைய இறக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி அன்பாகலே இன்றைய நற்செய்தி நீங்கள் கொஞ்சம் மாதத்து பார்க்கும்போது கேட்கும்போது கேட்கும் போது வித்தியாசமாக இருக்கும் இன்றைய நற்செய்தி மத்திய நட்செய்தி பதினைந்து இருபத்தி ஒன்று வரை நாம் வாசிக்கிறோம் அந்த நற்செய்தி பார்க்கும்போது ஆண்டுடைய அணுகுமுறை அந்த கண்ணானிய பெண் என்கிற ஒரு பெண்ணிடம் நடந்து கொண்ட விரை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அங்கே சொல்லப்படுகிறது அந்த பெண் வந்து ஆண்டவரே என் மீது இறங்கும் தாபீதின் மகனை என் மீது இறங்கும் என்று சொல்லி கதறுகிறாள் கத்துகிறாள் அவர் கண்டுக்கவே இல்லை அவர் வாடன்னு போகிறார் காதில் வாங்கிக்கவே இல்லை சரி அதாவது நான் உனக்கு செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறது வேறு விதம் அட்லீஸ்ட் அவர் வந்து என்னை பார்த்து ஏதோ வந்து சொல்லிவிட்டு எனக்கு வந்து செவிசாச்சு எனக்கு பதில் சொல்லிட்டார் கண்டு கொள்ளவே இல்லை அவர் காதில் வாங்கவே இல்லை உதாசீனப்படுத்துவது போல இருக்கிறார் அவமானப்படுத்துவது போல் அசிங்கப்படுத்துவது போல இருக்கிற கண்டுகொள்ளாமல் போய் கொண்டே இருக்கிறார் அது பிறகு எங்கள் மறுடன் வந்து சூடர்களும் சொல்கிறாங்க அவன் கத்தி கொண்டே வரான் ஏதாவது என்ற அளவு சொல்கிறாங்க அவள் கத்தி கதறுகிறாள் ஆயினும் கூட இயேசு அந்த பெண்ணுடைய குரலுக்கு குக்குரலுக்கு அழுகுரலுக்கு செவிசாய் தவளித்திரலை போய் கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இயேசுவை பார்த்து இயேசு ஆண்டவராய் இயேசுவாண்டவரா இவர் இவராக எப்படி செய்கிறாரு ஏன்னா எத்தனை ஏன் ஒரு வேளை பெண்ணுன்றதுனால செய்கிறாரா கேள்வி வரலாம் ஆனால் பெண்ணுங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு பெரும்பாடு உள்ள பெண்ணை குணப்படுத்துகிறாரு அந்த ஆயிரம் மகளை குணப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லை வந்து பாடை தூக்கி கொண்டு போகிறாங்க அந்த அம்மாக்கிட்ட விதவைத்தாய் உடனே போய் தொட்டு மகளை உயிர் அவங்க கேட்கவே இல்லை இவராகவே செய்கிறார் அவன் பெண் என்பதற்காக அப்போ இல்லை உதாசனப்படுத்தலை அதனால் இல்லை அப்போ வேறு எதுக்காக செய்கிற ஒருவேளை கணாணி பெண் இவள் புறவினத்து பெண் ஒரு பிறவினத்தார் என்பதற்காக ஆண்டர் இப்படி நடந்து கொண்டாரா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் செஞ்சுருக்கார் ஜபு கூடத்தால் அந்த நூற்று தலைவன் வந்து கேட்குறான் என்னுடைய வேலையால் என்னுடைய மகன் நான் வரேன் உங்க கூட வரேன் ஆண்ட் வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டர் போதும் குணம்பெருக்கிறான் அப்போ புறவினத்தாருக்கும் செய்கிறார் அப்போ ஏன் இந்த பெண்ணிடம் மட்டும் இப்படி நடந்து கொள்கிறார் இந்த பெண்ணை மட்டும் ஏன் இப்படி அவர் உதாசீனப்படுத்துவது போல இருக்கிறது அவர் வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துவது போல் இருக்கிறத ஏன் நம்மளுக்கு இன்றைய முதல் வாசகம் கூட சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா புத்தகம் அறுபத்தி ஆறு பிரிவு ஒன்று மற்றும் ஆறு ஏழு உள்ள அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கிறோம் இதில் கூட ஆண்டவர் எப்படி வந்து புறவனத்தாரை வந்து எவ்வளோ அதிகமாக ஆசைவதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பிரவீனத்தார்கள் என் பெயரை நான் சூட்டுவேன் என்னுடைய பெயரை அவங்களுக்கு வைப்பேன்னு சொல்கிறார் அப்போ எவ்வளோ க எவ்வளோ அவங்கள வந்து மதிக்கிறார் பாருங்க அடுத்தது முடிக்க மட்டும் இல்லை என் திருப்படி செய்வதற்கும் என் ஊழியா ஊழியராக இருப்பதற்குமான உரிமை கொடுக்கிறார் ஆண்டவர் இப்போது வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாரையும் வந்து பூஜாரியாக மாற்ற முடியாது இல்லை அதெல்லாம் அதெல்லாம் சட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனாலும் யாரை மாற முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ அப்போயே இசையாக சொல்கிறாரு என் திருப்பணி செய்வதற்கும் என் ஊழியராக இருப்பதற்குமான உரிமையை நான் கொடுக்குறேன் சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவர்கள் என்னை அன்பு கூர்ந்து நேசிப்பதற்கும் அவர்கள் படைக்கிற பலியை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார் அவங்க உப்பு கொடுத்த பலியை நான் ஏற்றுக்கணும் அவங்க வழியாக கிடைக்கிற பலியை கூட ஏற்றுக்கணும் சொல்கிறார் அவங்கள என் திருமலையில் வைத்து நான் மகிழ்ச்சி செய்வேன் மகிழ்ச்சியை கொடுப்பேன்னு சொல்கிறார் அப்படி புறவினத்தார் மீது அவ்வளோ இறக்கும் ஆண்டருக்கு கொண்டு அவ்வளோ ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவர் தான் அப்போ இயேசு மட்டும் ஏன் இப்படி செஞ்சார் ஒரு கேள்வி மீண்டும் மக இன்றைய இரண்டாம் வாசகம் ரோமே இருக்கிறது திரும்பவும் சொல்லுகிறது கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை புறவனத்தார் கொடுத்த ஒரு ஆசிவாதம் அதான் திருப்பி நம்ம பதினொன்று முப்பதில் வாசிக்கிறோம் கடவுள் இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கீழ்ப்படியாமல் உட்பட்டார்கள் இப்பொழுது கூட நீங்கள் கடவுள் இறக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் யார் புறவணத்தார் பங்கு இறக்கத்துக்குரியவங்களாம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு அப்போது இவ்வளோ இறக்கத்துக்குரிய மக்களாக இருக்கிற இங்கே இருக்கிறது ஆண்டவர் விருப்பம் கொள்கிறாருன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் உரிமை பெற்றில் பங்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால் ஏ ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணை இந்த கண்ணாணிய பெண்ணை அவருடைய இந்த கதறலை இந்த அழுகுறலை ஏன் கேட்கவில்லை ஏன் கண்டுகொள்ளவில்லை இதுதான் நமக்கு உறுத்துகிற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது அன்பாக இருந்தவர்களே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று சிடர்கள் சீடர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது சீடர்கள் தான் ஆட்டோட இயேசுடைய அந்த பணியை தொடர்ந்து செய்ய போகிறாங்க அப்போ இந்த சிலருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் அன்பாந்தவர்களே ஒவ்வொரு இந்த யூத ஆணும் தினதோரம் ஜபிக்கிற பொழுது சொல்கிற ஒரு முக்கியமான ஜபமாக சொல்லப்படுகிறது மூன்று காரியத்துக்காக நன்றி சொல்வான் ஒன்று ஆண்டவரே நான் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லை நன்றி அப்படின்னு சொல்லுவோம் பெண்ணாக பிறக்கலை ஏன்னா ஐதோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ மதிப்பெலாம் கிடையாது அடுத்த ரெண்டாவது நன்றி சொல்லுவேன் ஒரு புறவினத்தானாக நான் பிறக்கவில்லை நன்றி அப்படின்னு சொல்லுவான் மூன்றாவது சொல்லுவானா அவர் நாயாக பிறக்கவில்லை நன்றி அப்போ அவனுக்கு நாயாக பிறக்கிறதும் ஒரு புறவனத்தானா பிறக்கிறதும் ஒரு பின்னாக பிறக்கிறதும் ஒன்று தான் அவ்வளோ கேவலமான ஒரு காரியம் எனவே என்னை அப்படி நீங்கள் பிறக்க வைக்கலை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நன்றி சொல்லுவானா இப்போ இதுதான் யூதர்களுடைய மனநிலை யூத ஆண்களுடைய மனநிலை நிச்சயமாக சீடர்களுக்கும் அதாக இருந்திருக்கும் நிச்சயமாக சிறீடர்களுக்கு அதாக இருந்திருக்கும் அப்போது சீடர்கள் தன்னுடைய பணியை செய்யவே இருக்கிற ஒரு ஊழியர்கள் அப்படி இருக்க முடியாது இப்படி தங்களுக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட வஞ்சனையான எண்ணங்களோ பாகுபாடு உள்ள எண்ணங்களோ அல்லது இப்படி வேறுபடுத்தி பார்க்குற எண்ணங்களோ இருக்க முடியாது வைத்துக்கொள்ள முடியாது அப்போ அவர்களுடையக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மனநிலை மாற்றம் வர வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு முயற்சி அதுக்கு என்ன செய்கிற ஆண்ட விருப்பம் உதாரணமாக பாருங்கள் லூக்கா நட்சத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்து முப்பது உள்ள வார்த்தைகளை வாசிக்கலாம் லூக்கா நாலு இருபத்தி நா ஐந்து முதல் முப்பது அது இயேசு வளர்ந்த ஊராக நாசிரியத்துக்கு வந்தார் அங்கே வந்தபோது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இது வாசிக்கிறோம் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலுடைய கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் ஆயினும் சீதோனை சார்ந்த சீதோனை சார் சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெனுமே எளியா அனுப்பப்பட்டார் முதல் காரியம் அந்த அந்த சீதோனை சார்ந்த சாரிபாகத்தில் வாழ்ந்த கைம்பெண் அவங்கள பற்றி குறிப்பிடுறாரு அவங்க புறவனத்து பெண் அடுத்ததாக இஸ்ராயலுடைய தொழு பலர் இருந்தனர் ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது இவரும் வந்து புறவனத்தான் இப்போ ரெண்டு பேரை பற்றி ஆண்டர் யேசு தன்னுடைய சொந்த ஊரில் பேசுகிறார் ஜபகோரத்தில் பேசுகிறார் என்ன ஆகுது பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னு ஏன்னா புறவனத்தான் பற்றி அவ்வளோ உயர்வாக வந்து தம் முன்னாடி பேசுகிறாரு எவ்வளோ தூரம் புறவனத்தாரம் அவங்க வெறுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மட்டமான எண்ணம் தாழ்ந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் கோபம் எவ்வளோ வருது பாருங்கள் தொழுகை கூடத்தில் இருந்து யாவரும் இவரை கேட் இவற்றை கேட்டபோது சிறுற்றம் கொண்டனர் கோபம் அவ்வளோ கோபம் வருது அவர் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் ஊரில் அமைந்திருந்த மலை உச்சிக்கிலிருந்து கீழே தள்ளிவிட எடுத்து சென்றார்கள் ஏன் எங்கள் எங்களை வச்சுக்கிட்டு போய்ட்டு ஒரு தானந்த குளத்தான் அவன் வந்து எங்களோட இருக்காரு எங்களுக்கு 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 அவங்க பொருந்தாத ஒருத்தன் எங்கள் எதிரியாக பார்க்க விட அவனை போய் நீங்கள் உயர்த்தி பேசுகிறீங்க அவங்கள உயர்த்தி எதோ கோபம் மலை உச்சின்னு கீழே தள்ளி விட போகிறாங்க அந்த அளவுக்கு வீடு உடைய மனநிலை இருந்தது மீண்டுமாக லுக்கா ஒன்பதிலே வாசிக்கிறோம் லுக்கா ஒன்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இயேசு வந்து சமாரியா வழியாக போவார் அப்படி போ எருசலம் போவார் ஆனால் சமாரியா வழியாக போவார் போகும்பொழுது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆண்டவர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க உடனே யோவானுக்கோ நம்ம அவருடைய சகோதரி யாக போக வந்து பயங்கர கோபம் வந்துடும் ஏன்னா புறவனை இவன் புறவன்தான் அவன் போய் நம்மளை போய் வேணான்னு சொல்கிறான் ஏற்றுக்க மாட்டான்னு அவ்வளோ கோபம் என்ன சொல்கிறார் அவர் எருசலம் சொல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யா கோப்பும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரை வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் நான் அப்படி அவங்களால் ஏற்றுக்க முடியாது இதுதான் வந்து நம்முடைய சீடர்களுடைய மனநிலையாக கூட இருந்தது புறவெனத்தார் என்ற மட்டிலே சீடர்களுடைய மனநிலை கூட இவ்வளவு மோசமாக அல்லது இவ்வளவு ஒரு கோபம் நிறைந்ததாக பகைமை நிறைந்ததாக வெறுப்பு நிறைந்ததாக இருந்தது இதை மாற்றி ஆகணும் என்னுடைய சிறீடர்கள் இதை வைத்துக்கொண்டே வாழ முடியாது இதை சிறீடர்களை வைத்துக்கொண்டு தமிழியை செய்ய முடியாது ஆண்டவர் போல அவர்கள் மாறணும் அதற்காக தான் அன்புக்குரிய உள்ளே ஆண்டவர் அவர்கள் வழியாகவே இந்த ஒரு காரியத்தை செய்கிறார் ஏன்னா கடைசி அவங்க க அந்த அம்மா கத்துறத கதறலை பார்த்து அவங்களாவே வந்து ஆண்டவர் இந்த இந்த பெண் அனுப்பிவிடுங்க கத்திக்கொண்டே வர்றார் அப்போது யார் வழியாக அந்த காரியத்தை செய்ய வைக்கிறார்னா சீடர்களுடைய வார்த்தை சீடர்களுடைய வேண்டுகோள் வழியாகவே அந்த பெண்ணுக்கு அவர் அந்த ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்போது அந்த சீடர்களுடைய மனநிலையை மாற வேண்டும் மாற்ற வேண்டும் அதற்காக ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை செய்கிறார் மற்றபடி அந்த பெண்ணை உதாசீனப்படுத்தணும் அவமானப்படுத்த வேண்டும் இல்லை அதை வைத்து அந்த ஒரு சிறு மனநிலையை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அடுத்து இரண்டாவது காரியம் ஏன் வந்து இப்படி ஆண்டவர் செஞ்சார் அன்புக்குரியவர்களே ரொம்ப முக்கியமான காரியம் அந்த பெண்ணுடைய நம்பிக்கை கனப்படுத்த வேண்டும் உயர்த்த வேண்டும் அந்த பெண்ணுடைய அந்த ஒரு நம்பிக்கையை மெச்சிக்கொள்ள வேண்டும் பாராட்ட வேண்டும் அந்த பெண் எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று ஒரு பாடமாக இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவே ஆண்டவர் அந்த பெண்ணை அப்படியாக எதுவும் கண்டுகொள்ளாதது போல் இருக்கிறார் அன்பாந்தவர்களை யோசித்து பார்ப்போம் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் அம்மா உங்கள் விசுவாச நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்கிறார் ஆக அன்புக்கு இருக்கே யோசத்து ஒருவேளை நாம் நினைக்கலாம் நான் ஜபிக்கிறேன் நான் கூட கதறேன் என்று அழுகுறல் கேட்கப்படவில்லை என் கூக்குரல் எட்டப்படவில்லை நான் பல ஆண்டுகளாக பல நாட்களாக பல மாதங்களாக என்று நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் உபவாசத்தை ஜபிக்கிறேன் அல்லது ரொம்ப நான் வந்து சிரத்தை எடுத்து மண்டியிட்டு ஜபிக்கிறேன் இல்லை எல்லா ஆலயங்களுக்கு போகிறேன் எல்லா நவனாலும் செய்கிறேன் ஆயினும் கூட என் ஜபம் கேட்கப்படவில்லை ஆயினும் கூட ஆடவின் மீது மனம் இறங்கவில்லை ஆயினும் கூட ஆடவன் என் குரலை கேட்கவில்லை என்னுடைய அழுகுரலை கேட்கவில்லை கதறலை கேட்கவில்லை அவர் நான் கத்துவதை கதலையே அவர்கள் அதில் வாங்கிறதே காதல வாங்குறதே கிடையாது என்னை உதாசீனப்படுத்துவது போல இருக்கிறது மற்ற முன்னால் இருக்கிற பொழுது எனக்கு அது மிகுந்த ஒரு உதாசனப்படுத்துவது போல இருக்கிறது என்று ஒரு உணர்விலே கூட அந்த அந்தவர்களே பலர் இருக்கலாம் இன்று இந்த பெண்ணுக்கு செய்கிற அந்த ஒரு காரியத்தை மீண்டும் நான் நாம் படுத்திக் கொள்வோம் ஒருவேளை அப்படி என் செபங்கள் நீண்ட நாட்களாக இப்படி கேட்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்ன அன்புகுந்தவர்களே அந்த உடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்த ஆட விரும்புகிறார் என்று அர்த்தம் எல்லார் பார்வையிலும் என்னை உயர்த்தி வைக்க ஆட விரும்புகிறார் என்று அர்த்தம் எல்லோருடைய பார்வையிலும் நான் பாராட்டுக்குரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தள்ளி போடுகிறார் என்று அர்த்தம் என்னுடைய ஆசிர்வாதங்களை வல்லமுள்ளதாய் மாற்ற வேண்ட அவர் விரும்புகிறார் என்று அர்த்தம் யோசித்து பாருங்கள் காலம் தவறி பிறந்த எத்தனை குழந்தைகளும் மதிகாக்கா இருக்கலாம் அல்லது வந்து சாம்பேலாக இருக்கலாம் அல்லது வந்து யோவானா இருக்கலாம் இவ்வளவு வல்லமையோடு இருந்து இருக்கிறார்கள் ஆகவே ஆண்ட ஒரு சில ஆசிர்வாதங்களையும் நம்ம தள்ளி போடுகிறார் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நமக்கு வந்து தள்ளிக்கொண்டு போகிறது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது சொன்னால் அது மிகுந்த வல்லமையோடு ஆசிர்வாதத்தோடு நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளாக அவருடைய ஆசுவாதத்தின் சாட்சிகளாக எல்லோரும் பார்வையில் நம்ம உயிர்ந்து நிற்கவே ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகவே என்னை தயார்படுத்துகிறார் எனவே சோர்ந்து போகக்கூடாது ஒருவேளை என் ஜபங்கள் கேட்கப்படவில்லை அழுகுறல் கேட்கப்படவில்லை என் கதறல் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது ஏன் என்று சொன்னால் அவர் என்னை எல்லோர் மேலும் எல்லாருக்கு முன்னாலையும் உயர்த்தவே விரும்புகிறார் எனவே எனக்கு அவர் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார் உயர்த்தி என்னை கனப்படுத்தி என்னை ஆஸ்வதிக்க வல்லமையோடு நான் விளங்குவதற்காக அவர் இந்த காலத்தை எடுத்து என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டோக்கு ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை நம்முடைய அந்த ஒரு அனுபவம் இந்த இந்த கணாணிய பெண்ணுக்கு வந்த அனுபவம் போல் இருக்கும் என்று சொன்னால் அன்றத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் அவர் நம் கண்ணீரை பார்க்கிறார் நம்முடைய கதறர்களை கேட்கிறார் நம் அழுகுறலை கேட்கிறார் அவர் நிச்சயமாய் அதை வளமியுள்ளதாய் மாற்றுவார் என் சபத்தை கேட்டு என் சபத்திற்கான அந்த பலனை கொடுப்பார் என்னுடைய நம்பிக்கை என்னுடையக்கான பலனை கொடுப்பார் நான் ஒரு காலம் நான் ஏமாந்து போக மாட்டேன் ஒரு காலம் நான் எந்த விதத்திலும் ஆண்டவர் வைத்த நம்பிக்கை பொய்த்து போகாதபடிக்கு நான் பார்த்துக்கொள்வேன் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை இன்றைய வளர்த்துக்கொள்வோம் ஆகிய அன்புக்கிறீர்களே ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் நாம் உண்மையிலே நம்பிக்கையோடு அவர் எதிர்நோக்குகிற பொழுது அவர் அதற்குரிய பலனை கொடுத்து ஆசிரியர் கொடுத்து உயர்த்தி வல்லமையாய் என்னை மாற்றுகிறார் நம்புவோம் விசுவசிப்போம் இறைவன் என்றென்றும் எப்பொழுதுமே நம்மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார் ஆமேன்